வி மீடியா தரும் அறுவர் வலயம் நிகழ்ச்சியில் இன்றைய தினத்திலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. கடந்த வாரம் நாங்கள் தமிழர் விடுதலை கூட்டணி கட்சியின் தலைவர் வி ஆனந்த சங்கரி அவர்களோடு பல முக்கியமான தகவல்களை பெற்றிருக்கின்றோம். அந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக பகுதி இரண்டாக இன்றைய நிகழ்ச்சியும் தொடரப்போகின்றது. இன்னும் பல முக்கியமான விடயங்களை, சிறப்பான விடயங்களை, தமிழர்களின் அரசியல் பரப்பில் உள்ள விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் திரு வி ஆனந்த சங்கரி அவர்கள். வி மீடியாவின் அறுவர் வலயம் நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றது வவுனியா ஒமேகா லைன். ஒமேகா லைன் வவுனியா அப்பரல்ஸில் ஏராளமான வேலைவாய்ப்புகள் காத்திருக்கின்றன. பெண்களுக்கு அதிகமான வேலைவாய்ப்புகள் காத்திருக்கின்றன. ஆண்களுக்கான வேலைவாய்ப்புகளும் கூட அங்கே இருக்கின்றன. சாதாரணமான ஊழியர் தொடக்கம், உயர்நிலை ஊழியர் வரையிலான பலருக்கான வேலைவாய்ப்புகள் காத்திருக்கின்றன. கீழே காணப்படுகின்ற தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்வதன் மூலமாக உங்களுக்கான, உங்களுக்கு ஏற்ற வேலைவாய்ப்பினை பெற்றுக்கொள்ள முடியும். இவர்களோடு இணைந்து கொள்வதன் மூலமாக சம்பளம் என்று மாத்திரம் நின்றுவிடாமல் உங்களின் வாழ்க்கையினை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திச் செல்ல, உங்களுடைய வாழ்க்கையினை மேம்படுத்த இவர்கள் கை கொடுக்கின்றார்கள். நல்ல திட்டங்களையும் முன்வைத்திருக்கின்றார்கள். வவுனியா ஒமேகா லைனோடு இணைந்து கொள்ள வி ஆனந்த சங்கரி அவர்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டுள்ள கருத்துக்களை இன்றைய நிகழ்ச்சியில் பாருங்கள். நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையின் நன்மை தீமைகள் தொடர்பில் உங்களுடைய பார்வை கருத்துக்கள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன? அதுக்கு ஒரே யோசனம், மகாத்மா காந்தி கவர்னராக வர என்றால் நாங்கள் போட்டி போடாக இருப்போம். அதுதான் உள்ள ரகசியம். அந்த பதவிக்கு யார் வாராரோ, என்ன என்ன எனக்கு தருங்க அந்த பதவி. நான் எனக்கு எனக்கு எல்லாம் என் பேரால் கோவில் கட்ட வைக்கிறேன். இதெல்லாம் ஒரு விதத்தை ரெண்டு விதத்தை கைகளில் இருக்கிற விஷயம் பாருங்க. இன்றைக்கு உள்ள அரசியல் உள்ள குழப்பம் நான் வெளிப்படையாக சொல்ல விரும்பவில்லை. நாங்கள் திகவை நாளைக்கு இவ்வளோ கிரியேட் பண்ண ப்ராப்ளம் என்ன, அன்றைக்கு ஏதோ நாலு விதத்தை கையெழுத்து கை தட்டுறதுக்காக இதை சொல்லி போட்டு இன்றைக்கு தீர்த்துக்க முடியாது. எந்த மந்தம் வந்தாலும் ஆள்றவன் அந்த ஆற்றகையில் செல்வார் தமிழ் கூட பண்ண முடியிருக்கு. அகப்பாற்றகையில் அவரால் இந்த பிரச்சனை தீர்க்க முடியும், எந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்க முடியும் எந்த நாட்டிலும் எந்த அரசாங்கத்தில். அரசுகளில் தமிழர், அதே போன்று அரசுகளுக்கு எதிராக தமிழர், இதில் உங்களுடைய கருத்து, உங்களுடைய பார்வை எவ்வாறு அமைந்திருக்கின்றது? அரசுகளுக்கு எதிரான தமிழர்கள் சிலர் விசுவாசம், சிலர் வேறு வழியில் அவர்களுக்கு கேட்க முடியாத கேட்டுக்கலான்னு எடுக்க, கேட்க முடியாத தர மாட்டாத கேட்டுக்கலாம். அது பாருங்க, இந்த சமஸ் எந்த தான் மட்டும் சில பேர் பள்ளி விட்டு சமஸ்டி போயிட்டேன், எல்லா வீட்டும் சில பேர் பிரிவினை பற்றி பேசி கொண்டிருக்கிறேன். சில பேர் என்ன நடந்தாலும் நான் வாழ்ந்துட்டு போட்டுக்கிட்டு மந்திரி பதவி, அரை மந்திரி பதவி, கால் மந்திரி பதவி, இது எல்லாம் நீங்கள் சொன்னீங்க முதல் போட்ட கேள்வியில் மரமளி இருக்கேன்னா எங்களுடைய ஆக்கள் இல்லைன்னு தப்பு. நான் கேட்குறேன், ஒரு பேப்பரில் நியூஸ் ஒன்று வேறு ஒன்றும் இல்லை, நெடுக பேப்பரில் போகினாலும் தேசிய கட்சிகள் ஒன்று சேர்ந்துட்டு தான், தமிழ் தேசிய கட்சி ஆந்தங்கரி இல்லை, ஆந்தங்கரி தேசிய கட்சி இல்லை. அப்போ இந்த தேசிய கட்சி என்று சொன்னதில் தான் பிரிவினை கேட்டது. தேசிய கட்சி ஒன்று இன்றைக்கு யாரையும் பிரித்து மூன்று நாலு கட்சியாக போச்சு, ஒன்றாக இருந்தால் மூன்று நாலு கட்சியாக போச்சு தேசிய கட்சி. அவங்க வரலாற்றை படுத்து நான் செல்ல விரும்பல, நீங்கள் எடுத்து பார்க்கணும். அவர்கள் எல்லாரும் தேசியவாதிகளாகி ஆந்தங்கர்கள் மட்டும் என்ன என்ன என்னவாதியான தெரியல. ஆனால் என்னை பொறுத்தவரை நான் ஒருத்தன் தான் இன்றைக்கு அண்டையிலேருந்து எதை சொன்னனோ இன்று வரைக்கும் தான் சொல்கிறேன். என்னுடைய பிரச்சனை தீர்வு என்னென்னு எல்லாம் இந்தியன் முதல் தவிர வேறு எந்த முதலும் இன்றைய சூழ்நிலையில் இந்த நாட்டுக்கு பொருந்தாது நான் சொல்ல வரை இல்லை, ஏற்கக்கூடியதாக இருக்கார். அதை பற்றி அதை மட்டும் விட்டுட்டு மற்றெல்லாம் சொல்கிறார்கள். எல்லா ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு கதை சொல்கிறார்கள். அந்த இந்தியன் முடல் என்ற வார்த்தைன்னு ஒரு எட்டு வயதையும் வரையில்லை. அந்த இந்தியன் முடல் என்று சொல்றவனை பற்றி ஒரு பேப்பரும் எழுதுவாங்க. ஒமேகா லைன் வவுனியா அப்பரல். வவுனியாவின் மிக பிரம்மாண்டமான ஆடை தொழிற்சாலையான ஒமேகா லைனில் பெண்களுக்கான வேலைவாய்ப்புகள், ஆண்களுக்கான வேலைவாய்ப்புகளும் காத்திருக்கின்றன. 16 தொடக்கம் 38 வயதுக்குட்பட்ட ஆண் பெண்களுக்கான வேலைவாய்ப்புகள் காத்திருக்கின்றன. வெளிநாட்டில் வேலை புரியும் அனுபவத்தை வவுனியாவில் பெற உடனடியாக இணையுங்கள். 0676 700 7000. ஒமேகா லைன் வவுனியா, வீட்டை போன்ற அக்கறையும் பாதுகாப்போம். எல்லா விதமான சலுகையும் இருக்கு, எங்களை நம்பி உள்ள வாங்க, உங்களுக்கான ஃபியூச்சர் எப்பயுமே பெஸ்டா இருக்கும்.
எதிர்கால அரசியல் சந்ததிக்கும் இளைஞர்களுக்கும் அரசியல் தொடர்பில் உங்களுடைய ஆலோசனைகள் அறிவுரைகள் எவ்வாறு அமைகின்றன? நான் சொல்லக்கூடிய தம்பி மாரே, இப்போ உங்களுக்கு எல்லாரும் வந்துக்கிட்ட தடவை எல்லாரும் பொய்யான சரித்திரத்தை படிப்பிக்கிறார்கள். உங்களுக்கு சரித்திரம் தெரியாது. ஆண் சங்கரி யார் என்று கேட்டால் துரோகி. உங்களுக்கு தெரியாது ஆண் சங்கரி செய்த தியாகம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆண் சங்கரி சட்டத்தரணி என்று உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆண் சங்கரி சட்டத்துள்ள விட்டிப்பு அம்புவரியமாச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆண் சங்கரி எத்தனையோ லட்சம் சம்பாதிச்சிக்க முடியும்னு தெரியாது. ஆண் சங்கரி கட்சி காசு எடுத்துகிட்டு ஓடிக்கிட்டான்னு சொன்னால் அதை நம்புறீர்கள். ஆண் சங்கரி கட்சியை என்ன ஜனநாயகத்தை குளிதோண்டி பேச்சு விட்டுன்னா அதை நம்புறீர்கள். ஜனநாயகத்துக்காக என்னை அர்ப்பணித்த என்னுடைய அரசியல் வாழ்வை அர்ப்பணித்தவன் நான். உங்களுக்கு வரலாறு தெரியாது. என்ன வரலாறு தெரியும்ன்ற அவசியம் இல்லை. ஒரு 10 வருஷமாக நடந்தேன்னு அறிய விரும்பினாள் என்னை போல எனக்கு 88 வயது. இந்த சரித்திரத்தை நான் நினைக்கிறேன். இந்த நாட்டில் நடந்த சம்பவங்கள் 88 வரையும் என்ன நடந்தேன்னுதான் தெரியும். எனக்கு மட்டும்தான் தெரியும். சில பேருக்கு தெரியவே தெரியாது. இந்தியன் சுதந்திரம் கிடைக்கல, ஜனாதிபதி கூட இல்லை, புறக்கே இல்லை. அப்படி நான் சுதந்திரம் கிடைக்கல 22, எனக்கு 12 வயசு. அதை ஞாபகம் இருக்குது. நாங்கள் காலேஜிலேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் கொடுத்து விட்டதை கொண்டு ஓடு நல்ல மெசேஜ் ஃப்ரம் கோயம்புத்தூர் இங்கே சுதந்திர தின விழா கொண்டாடுறதுக்கு. அப்படி ஒவ்வொரு நாட்டினுடைய முக்கிய நகரங்கள்லேருந்து மருந்தாக ஓடி வந்து கொடுத்த காலம் யாருக்கும் தெரியும். மறந்து போச்சு. என்ன ஏன் செய்தோம் அதை? அப்படியான மனப்பான்மை இருக்கைகளில் இது என்ன தேசிய கீதம் தமிழையும் வந்து நமோ நமோமாதான். இப்போ அது மறந்த உடனே தேசிய வகையாக மறந்து போய் என்னென்று ஒரு தினம் அடித்து சிங்களத்தை இந்த சாமியை கும்பிட பிள்ளையார் கும்பிட போய் சிங்களத்தில் பிள்ளையார் கும்பிட பிள்ளையார் கவனிக்க மாட்டார் தானே. இப்போ அப்படி நாங்கள் எங்களுடைய நண்பர் என்ன சிரிப்பாக சொல்ல போனான். நான் என்னுடைய அறிஞ்ச சரித்திரத்தில் சில என்ன சவுத் ஆப்பிரிக்காவில் மக்கப்பட்ட கஷ்டம் வேறு எந்த நாட்டிலையும் இல்லை. மகாத்மா காந்தி அதை அனுபவிச்சிருக்கிறது. அவருடைய முதல் பாடமாங்க அந்த நிலைமை வரக்கூடாது. இந்த நாட்டில் என்ன அந்த நிலைமை வரக்கூடாது. இப்போ வரும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு நான் பேர்ந்து போனோம். அப்போ கேள்விப்பட்டது ஒரு புருஷனும் பஞ்சாதியும் ஒரு பிள்ளையும் வந்தால் புருஷன் கருப்பன் ஒரு இடத்துல, பொஞ்சாதி பிள்ளை என்னோட இடத்துல, பிள்ளை கலவன் என்னோட இடத்துல. படம் பார்க்குறேன்டா தீர்த்தம் கொடுக்குறேன்டா. இந்த கடையை போனால் அவருக்கு மகனுக்கு ஒரு இடம், அவன் கருப்பன் கலந்து இங்கே மற்றது கருப்பு மற்றது பிள்ளை பேந்து நான் கடைசியாக போயிருக்கல. அந்த கருப்பும் பிள்ளையும் கலந்து யார் கருப்பு யார் பிள்ளை யார் இங்கே துரோகி யாருன்னு அப்படி பர்ஃபெக்ட் டெமோக்ரஸி அங்கே கொடுக்குது. அது உண்டை செய்யுங்க. நான் கேட்டேன், நான் திருப்பி அந்த அரசியல் சாசனத்தை ஏமாற்றி கொண்டு மினக்கலாமல் அந்த சாசனத்துக்கு பதிலாக இந்தியன் இந்த அமெரிக்காவுக்கு நான் போன இடத்துல பிடிக்க ஒரு ஸ்க்ரோல் ஒன்று வந்து விடுவாங்க. ஒரு அங்கத்தில் கொன்சிலியன் தலைவர் அவங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன என்னென்ன உரிமைகள் என்று இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். எங்கள்ட பிள்ளைகளுக்கு என்ன இப்போ ஆண் சங்கரிக்கு ஒரு அவார்ட் ரைஜெண்டாக இருக்குன்னு தெரியுமா? அப்போ ஒருத்தன் வந்து சொல்கிறான், லண்டன்லேருந்து ஆண் சங்கரி காணியை விற்று போட்டு கட்சி காணியை விற்று போட்டு போட்டான். பிள்ளைக்கு தெரியாது ஆண் சங்கரி காணியை விற்று போட்டாரம்மா. அம்பு பிள்ளை அப்படி எங்களுக்கு பேப்பரோட ஓம் அப்போ நானும் கேள்விப்பட்டேன். அம்மா புரிஞ்சாங்க இங்கே வந்து பார்த்தீங்களா? இது கட்சிக்கு சொந்தமான காணி, 40 மில்லியனுக்கு விற்கக்கூடிய காணி. கட்சியின் தேவையெல்லாம் கிடைக்கு என்ன இது எப்படி? அப்போ எனக்கு ஒரு அபாவ் கிடைச்சது 40 கோடி. ஒரு பெரிய படித்த ப்ரொஃபஸர்களுக்கு யாரையோ செல்வாக்கு பாக்கி எடுத்தேன். அப்படிக்கு வந்து சரி ஒரு நாசமாக போன சில சாதனங்கள் எங்களை அழிச்சிருக்கேன். இது எனக்கு கொடுக்கப்பட்டு புத ப்ரொமோஷனாக தொடர்ந்து நான் வயலன்ஸ் சகிப்புத்தன்மையும் நகைசையும் முன்னெடுப்பதுன்னு சொல்லி எனக்கு தந்த ஒரு கோடி காசு இலங்கை காசுக்கு ஒரு $100,000 ஒரு ப்ரொஃபஸர்களுக்கு என்ன பெற்று தாங்கினா அன்றைக்கு இருப்பவனுங்கிற ரெண்டைக்கு மாதிரி ஏன்டா இருந்தேன் நீலவான் மாதிரி என் கிட்ட சொல்லிட்டேன். எனக்கு அவரை மறிகளுக்கு எனப்போ என்ன வேணும்? ரெண்டைக்கு காலத்து இருந்தால் எனக்கு போதும். அதே மாதிரி தான் இந்த பிள்ளைகள் கொண்டும் தெரியாது. யார் முத்த வழியே போறியல் பெரிய தந்தை செல்வாயினுடைய தூவி கொண்டு கிடக்காங்க. புதிய சூரியன் 9 அடி. இது இலங்கை வாழ் தமிழ் மக்கள் எல்லாருடைய உழைப்பாலையும் உருவாக்கப்பட்ட அந்த தூவி. சீனாராயா போகிறார் தந்தை செல்வாக்கு அந்த தூவிக்கு இது போல
தூபியில் இருக்க உதய சூரியன் சினராஜா அந்த உதய சூரியனை இல்லாம பண்ணி போட்டு வீட்டை 28 வரையும் தந்ததில் மூடி வச்ச வீட்டை தான் கொண்டாந்து வைக்க வியாபாரம் செய்து கொண்டிருக்குது. அவருக்கு அந்த தூபிக்கு கிட்ட போக என்ன அருகதை இருக்குது? நாங்கள் கேட்குறது, நீங்கள் தந்தை செல்வாவை நினைவு கூறி இந்த நாட்டிலே வாழ்கின்ற தமிழ் மக்கள் எழுப்பின தூபி கம்பீரமாக நிற்கிது. நீங்கள் தமிழரசு கட்சியை 28 வருஷமாக தந்தை செல்வா உயிரோடு இருக்கையிலேயே 4 வருஷம் இல்லை, அவர் இறந்து 28 வருஷத்துக்கு போய் தமிழரசு கட்சியை துவங்கி வச்சு கொண்டிருக்கிறீர்கள். அது பெரிய துரோகம் என்ன? அது இதெல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு தெரியும். இப்போ கொண்டே போதா குறைச்சி வள்ள பிள்ளைகளையும் கொண்டு வந்து சேர்த்து வச்சுக்கோங்க. தமிழரசு கட்சி என்ன இளைஞராணியும் மாதராணி அந்த மாதராணியும் அந்த என்ன என்ன கேட்டால் என்ன வேறே உண்மையாக அறிஞ்சு ஒன்று பண்ணுறோம். இந்த நாளில் தயவுசெய்து என்னோட வந்து பேசிட்டு போங்க. நான் உங்களை பிடிச்சிட்டு இருந்தேன். என்ன நடந்தது? இது எப்படி எப்படி சம்பந்தம் வந்தேன்? எப்படி சென்னாரா அண்டைக்கு எம்பியாக இருக்க ரெண்டு பேரும் நான் எம்பியாக்கி விட்டேன். நான் தான் எம்பியாக்கினேன். நான் அன்றைக்கு நான் வந்திருக்கிறேன். அதே போல் சம்பந்தர் எனக்கு நான் யாரை பற்றி நான் கண்டிக்கிறேன்னு ஆரம்பித்தேன். கண்டிச்சு விட்டு மன்னிக்கணும். வேறு நான் கண்டிச்சிருந்தேன். இன்றைக்கு வியாபாரம் தன் சுயநலம் தான் வாழணும், தந்தை பிள்ளை வாழணும், பேர பிள்ளை வாழணும். எனக்கு ஒரு சூழ்நாள் எல்லாம் பேர பிள்ளை கழுவிட்டேன் நல்லன்னு சொன்னேன். நான் என்ன பேர பிள்ளையே பார்க்கிறேன் அப்படி சொன்னேன். சொல்கிற எல்லாம் ஏன் பேரப்பிள்ளை கழிக்கணும்? சந்தோஷமான விஷயம் நான் இன்னும் பேரப்பிள்ளைகளே பார்க்கலை. நம்புவீங்களா? இதுதான் என்னுடைய வாழ்க்கை. ஆனால் எனக்கு இப்பட்டம் துரோகிதான். நான் துரோகியாகவே செத்துட்டு போயிடுறேன். ஆனால் இந்த எதிர்கால சமுதாயமாவது அந்த துரோகி இல்லை. மக்களுக்காக பாடுபட்டார், உண்மையாக உழைச்சவர், பொய் சொல்லாத மனுஷன், கடை கொடுக்காத மனுஷன், ஏமாத்தாத மனுஷன், தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்தவர் கட்சிக்காக மக்களுக்காக வழக்கறிஞர் தொழில் 50 வருஷமாக நான் செய்யாமல் விட்டேன். எல்லாம் இனத்துக்காக யாருக்கு தெரிய அதை எடுத்து சொல்கிறது ஊடகம் இல்லை. யார் ஜன்னத்தை குடிதோண்டி பேச்சாரோ எவர் அன்றைக்கு மக்களை அடித்து கொல்லப்பட்டிருக்க வேண்டியவர் தான் சொல்லி வந்தேன். அன்றைக்கு அவையெல்லாம் முன்னுக்கும் அவர்கள் செய்த கொலைகள் எல்லாம் நியாயப்படுத்தப்பட்டிருக்கு. அதுதான் இந்த நாட்டின் சாபக்கேடு. இளைஞர் சமுதாயத்தை நான் சொல்லக்கூடியது தலைவர்களை பார்த்து இதாங்க, ஊடகங்களுக்கு நான் சொல்லக்கூடியது ஆக்களை பார்த்து ப்ரொமோட் பண்ணாங்க, உண்மை எழுதுங்கள், மக்களுக்கு உண்மையை தெரிவிப்பீங்க, நடக்காத நடக்காதுன்னு சொல்லுங்கள், நடக்காத நடக்கும்னு சொல்லி ஏமாத்தாதீர்கள் என்று ஊடகங்களையும் நான் கேட்குறேன். என்னை பற்றி நீங்கள் எழுதணும் மட்டும் இல்லை, என்னோட பேட்டி கூட எடுக்கிறீர்கள். இதை என்னை பற்றி நான் கவலைப்படவே இல்லை. என்னுடைய கவலை முழுக்க இந்த நாடு, இந்த நாட்டு மக்கள், இந்த மக்களுடைய எதிர்காலம். தமிழ் கட்சிகளினிடையே ஏராளமான பிரிவினைகள் ஏற்பட்டிருக்கின்றன. அவற்றிற்கான காரணமாக நீங்கள் பார்க்கின்ற விடயங்கள் அவை? எந்த கட்சி வேறுங்க? நான் ஆரம்ப காலத்திலேருந்தே நான் அந்த கட்சி ஆரம்ப காலம் உறுப்பினேன். இது பெற மக்களுக்கு தெரியாது நினைக்கிறேன். இன்றைக்கு நான் நினைக்கிறேன் ஆரம்ப 1972 ஆண்டு இந்த கட்சி ஆரம்பி கேட்கல. தந்தை சிந்தா ஜிஞ்சி பொன்னமும் ஒன்று சேர்க்கல. அதை கண்டு மகிழ்ந்தவன் நான். என் பிரதம விரோதிகளாக இருந்த அந்த ரெண்டு தலைவர்களும் இனி எங்களுக்கு இல்லை பிரிவிற்கக்கூடாதுன்னு சொல்லி ஜிஜி பொன்னம்பரம் தந்தை செல்வம் அவர்கள் ஜிஜி பொன்னம்பரம் கிட்டே போய் ஜிஜி பொன்னம்பரம் தந்தை பகையத்தையும் மறந்து வாசலில் வந்த வரவேற்று கம் செல்வா வர்க்கனை போய் வந்து அன்போடு தழுவா இவர் ஜிஜி நாங்கள் நீங்கள் இப்படி இருக்க முடியாது நாங்கள் கொண்டு சேரணும்னு சொல்லி சொல்லி இப்போ இல்லை நாங்கள் இப்படி இருந்தால் மலையாள மக்களை புறக்கணிக்க முடியாது. துண்டமானையும் பிடிச்சி கொண்டு போய் துண்டமானையும் கொண்டு வந்து இந்த மூன்று பேரும் சேர்ந்து ஆரம்பித்த கட்சி. அந்த கட்சியை உடைத்த கை அதில் உடைத்த உள்ளம் உடைத்த மெந்தன் இருந்தால் அவரை இந்த சமூகம் சபிக்கும். அவர்கள் எல்லா கஷ்டங்களும் துன்பங்கள் எல்லாத்தையும் மறந்து கொண்டு சேர்ந்தவர்கள், தங்களுடைய பகைமையை மறந்தவர்கள். சிலர் என்ன செய்தார்கள்? தங்களுடைய வசதிக்காக, தாங்கள் எம்பியாக வர்றதுக்காக, தாங்கள் மந்தியாக வர்றதுக்காக, தாங்கள் சில பதவிகள் எடுப்பதற்காக இந்த தமிழர் பிள்ளையார் தமிழரசு கட்சியை உடைத்தது. 22 பேர் திருட்டுத்தனமாக பாடமேன் போன நேரம் விடுதலை புலிகளுடைய அரசனைக்கு இணங்கியிருந்தால் 22 பேரும் தமிழர்களை கூட்டணியில் எம்பியாக போயிருப்பார். அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் நான் இந்த கட்சியை இன்றைக்கு சம்பந்த இந்த 2004 ஆண்டு கட்சி உடைந்து போய் வேற பக்கம் போனார்களோ, டிஎன்ஏ விட்ட போனார்களோ, அண்டையிலிருந்து இன்று வரைக்கும் கட்சிக்கென்று யாரும் பணம் தரவில்லை. கிட்டத்தட்ட 15-17 வருஷமாச்சு. ஒரு 50,000, ஒரு 2-3 லேக்ஸ், என்ன ஒரு 550,000 படி ஒரு 4 மாதம். இதை விட
யாரும் இந்த காசு தரையில் நானே இந்த கட்சி நடத்துகிறேன். இந்த காசு ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட 180,000 ரூபா செலவழித்து நான் நடத்தி கொண்டுகிட்டேக்கிறேன். மட்டக்களப்பேந்து வருவார், என்ன இந்தியாவிலேருந்து வந்து ஒரு தம்பி வந்து நான் தானே வருத்த தலைவர்னு சொல்லிக்கொண்டு என்ன கல்லனாக்கி என்ன அந்த அங்கே அடிக்க அடித்தேன் இந்த காசு அடிக்கிறேன் இல்லாத போயெல்லாம் சொல்லி அது நம்புது மக்கள். அது மக்கள் நான் மக்களுக்கு மிக தெளிவாக சொல்லக்கூடியேன். என்னுடைய பிரயாசியாக தான் இன்றைக்கு இந்த கட்சியை இரு எம்பவரையும் காப்பை அவையெல்லாம் உனக்கு போய் காப்பிட முடிந்தது. என் உயிருக்கும் வரைக்கும் மட்டுமில்லை, நான் இல்லாத காலத்தில் இந்த கட்சியை தளர்த்து ஓங்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தா நான் நடப்பேன். இன்றைக்கு அந்த நிலைமை வந்து விட்டது. இல்லாத பொய் சொன்ன இந்த பொய்யெல்லாம் தூக்கி வீசி விட்டு அரசாங்கமே தீர்மானித்துட்டு வருது. அரசாங்கம் இந்த தேர்தல் ஆணையாளர் நான் தான் இதுக்கு பொறுப்பான செக்யூரிட்டியாக இருக்கேன். இந்த இந்த கட்சியினுடைய முதல் படிக்கும் இப்போ ரெண்டு மூன்று வருஷம் இல்லாத சித்திரவதையெல்லாம் அனுபவித்து கேட்கக்கூடாத பொய்யெல்லாம் கேட்டு கேட்கக்கூடாத வசகளெல்லாம் கேட்டு அத்தனையும் பொறுத்து ஆண்டவனாக பார்த்து இந்த கூட்டணி உன்னுடையது தான் என்று சொல்கிற அளவுக்கு வச்சது பெருமை. இண்டையிலேருந்து நேற்றையிலேருந்து இந்த கட்சி பழையபடி எவ்வளவு தீவிரமாக வளர்ந்தோ எவ்வளவு இவ்வளவு சாதனைகளை செய்யக்கூடிய வளர்ந்தோ அப்படி வளர்த்தெடுப்பேன்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. மக்களுக்கு என் மீது நம்பிக்கை வையுங்கள். 18 வருஷம் ஒரு கட்சியே ஒரு மாதம் 180,000 ரூபா தொழிலப்பட்ட 18 வருஷம் நடத்திருக்கான்டா அவன் பாராட்டப்பட வேண்டியவனா இல்லை துருவாக்கி பட்டம் குசிடப்பட வேண்டியவனா? கட்சிக்கு என்று ஒரு காரியாலயம் இல்லாத ஒரு கட்சிக்கு 40 மில்லியன் பெறக்கூடிய ஒரு கட்சி காரியத்தை விட்டு கட்சியின் பேரில் இந்த காணியை வாங்கி வச்சு கொண்டிருக்கிறானே அவன் துருவாக்கியாக இருக்க முடியுமா? சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய ஆதரவுத்தாரங்கள் தந்தை செல்வம் ஜிஜி பொன்னமும் தொண்டமான் ஆகிய மூவரும் எடுத்த பணியை நான் தொடர்வேன். நீங்கள் இந்த இளைஞர் சமுதாயத்தை நான் கேட்குறேன், எனக்கு உங்களுடைய ஆதரவுத்தாரங்கள் உங்களை ஒரு பொழுது நான் ஏற்பாங்க ஏமாத்தினே கிடையாது. ஏமாற்றப்பட்டவர்கள் நீங்கள் என்னாலில் ஒரு ஆக்கலாம். உங்களுடைய ஆதரவுத்தாரங்கள் அந்த பெரியார்கள் விட்ட வழி பொய் சொல்லாதவர்கள் கடவுளுக்காரர்களுக்கு நேர்மையாக செயல்பட்டவர்கள் அதே வழியிலே வந்த நான் உங்களுக்கும் வழியை காட்டுவேன். தீர்வை காணக்கூடிய வாய்ப்பு தீர்வு என்னட்ட இருக்கின்றது, எல்லாரும் ஏற்கக்கூடிய தீர்வு இருக்கின்றது. ஆகவே நான் பணிவாக இந்த என்னை பற்றி தூட்டப்பட்ட அத்தனையும் பொய் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டு உண்மையாகவே நான் வாழ்கிறேன், வாழ்ந்திருக்கேன், வாழ்ந்துகொண்டிருப்பேன், இறுதி வரையே வாழுவேன். பொய் சொல்லி களவு எடுத்து பதவி போக வேண்டிய தேவையில்லை. ஆகவே என்னை ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி நான் தோற்று போனேன். ஜனாதிபதியோட கூப்பிட்டார்கள், கூப்பிட்டு சொன்னார், சாம்சங்கில் ஐ வாண்ட் தமிழ் டெமோக்ராட்டிக் லீடர் லைக் யூ இன் பார்லிமெண்ட் கேட்டேன். உன்னப்போது ஜனநாயகவாதி தமிழன் எனக்கு வேணும் பார்லிமெண்ட்னு எம்பியாக போகிறேன். நான் சிரிச்சு படிச்சிருந்தேன், அம்மா நான் அந்த என்னுடைய நாணயத்தில் கேட்பீங்களே அம்மா இருக்கிறார் கேட்கலாம். வேந்து ஜனாதிபதி என்னை கூப்பிட்டு ஒரு நாளைக்கு என்னை கவுனராக்க பண்ணுறேன். நான் சொன்ன அது என்ன எவ்வளோ தூரம் எங்களை மக்களை ஹெல்ப் பண்ணு, ஆனால் அதுக்காக பாஞ்சடித்து ஓடக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். நான் தான் செய்ய மாட்டேன். நான் நேர்மையாக செயல்பட்டவன், நேர்மையாக வாழ்ந்தவன், நேர்மையாக வாழ்ந்து சாக விரும்புகின்றவன். எனது சமூகத்துக்கு என்னுடைய செய்யக்கூடியதை என்னால் செய்யக்கூடிய இதுவரை நான் செய்துவிட்டேன், இனியும் செய்யக்கூடிய இதுவரை செய்வேன். இந்த கட்சியை வளர்த்தெடுப்பேன். நான் சபதமாக சொல்கிறேன், தந்தை சொல்லா ஜிஜி பொன்னம்பரம் தொண்டமன் ஆகிய மீண்டும் கோலோச்சும். தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் வி ஆனந்த சங்கரி அவர்கள் கடந்த 2 வாரங்களாக, கடந்த வாரம் இந்த வாரம் 2 பகுதிகளாக எங்களோட நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருந்தார். இவருடைய அனுபவங்கள், ஏற்றங்கள், இறக்கங்கள் மற்றும் இவர் சந்தித்து கொண்ட ஏமாற்றங்கள், வெற்றிகள், தோல்விகள், இப்படி பல விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். அரசியல் என்பது இவ்வாறு தான். இதிலும் தமிழர் அரசியல் பரப்பு, தமிழர் அரசியல் வரலாறு என்பது பல இவ்வாறான சிக்கல்களை பிரச்சனைகளை கொண்டதாகவே தொடர்ந்து நகர்ந்து கொண்டு செல்கின்றது. இவர்களிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற அனுபவங்கள் மிக முக்கியமானவை. இந்த கடந்த காலங்கள் தான் எங்கள் எதிர்காலத்திற்கும் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக அமையும். எனவே இதே போன்ற நிகழ்ச்சிகளை, இவர்களிடமிருந்து வருகின்ற கருத்துக்களை எங்களுக்கான பாடங்களாக நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அறுவர் வலயம் நிகழ்ச்சியினை தயாரித்து தொகுத்து வழங்கி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் விமல். ஒமேகாலையின் வவுனியா அப்பரல்ஸ், வவுனியாவின் மிக பிரம்மாண்டமான ஆடை தொழிற்சாலையான ஒமேகாலையினில் பெண்களுக்கான வேலை வாய்ப்புகள், ஆண்களுக்கான வேலை வாய்ப்புகளும் காத்திருக்கின்றன. மெஷின் ஆபரேட்டர்ஸ், பெண் தாதியர்கள் உட்பட ஏராளமான வேலை வாய்ப்புகள். 16 தொடக்கம் 38 வயதுக்குட்பட்ட ஆண் பெண்களுக்கான வேலை வாய்ப்புகள் காத்திருக்கின்றன.
வெளிநாட்டில் வேலை புரியும் அனுபவத்தை வவுனியாவில் பெற உடனடியாக இணையுங்கள். ஒமேகா லைன் வவுனியா அப்பரல்ஸ். தொடர்புகளுக்கு 0776 700 7000. ஒமேகா லைன் வவுனியா, வீட்டை போன்ற அக்கறையும் வீதம் உங்களுக்கு இங்க பாதுகாப்பு இருக்கு. 100% எல்லா விதமான சலுகையும் இருக்கு. எங்களை நம்பி உள்ள வாங்க. உங்களுக்கான ஃபியூச்சர் எப்பயுமே பெஸ்டா இருக்கும்.